போர் தொழில் செம்மையா இருந்துச்சு, எல்லாரும் போய் பார்த்து. போர் தொழில் உண்மையிலே நல்லா இருக்கு. போர் தொழில்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் போருக்கு தான் ப்ரிப்பரேஷனோட நல்லா போவாங்க. அதே மாதிரி போர் தொழில் சீரியஸாவே செம்மையா இருந்துச்சு. நினைக்கிறது ஒன்னா இருக்கு, ஆனா அங்க பிரேக் பண்றது ஒன்னா இருக்கு. ட்விஸ்ட் வைஸ் நம்ம எதிர்பார்க்கறத விட இங்க நிறையவே இருக்கு. அசோக் செல்வன் அப்புறம் சரத்குமாரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. போலீஸ்க்கு வர சேலஞ்சஸ் தான் போர் தொழில் நீங்க சொல்றாங்க. அவங்களுக்கு வர சேலஞ்சஸ் அது எப்படி ஓவர் கம் பண்றாங்கன்றதான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அசோக் செல்வன் சாரும் சரத்குமார் சார் அந்த டாம் அண்ட் ஜெரி காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது ஒரு சின்ன சண்டை மாதிரியும் அது இது பண்ற மாதிரியும் இருந்ததெல்லாம் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்ல ஒரு கருத்து சொல்லுவாங்க, அந்த ஒரு கருத்து சொல்றதுக்கு 3 மணி நேரம் படம். ஸ்டோரி வந்து ஒரு கிரைம் த்ரில்லர், அது எப்படி டிஃபரெண்டா எடுத்துட்டு போறாங்க அதான். சார் ரைட்டிங் பயங்கரமா பண்ணிருக்காங்க. சரத்குமாருடைய ஒரு ஆக்டிங் ரொம்ப ரொம்ப பிளஸ். போர் அடிக்கிற மாதிரி படம் இல்ல, எல்லாமே செம்மையா இருந்துச்சு. ஆமா, ஃபுல்லா அந்த மாதிரி போர் என்ன சொல்ல முடியாது. அடுத்து என்ன அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா படம் மாதிரி இது இல்ல, இது கொஞ்சம் டிஃபரெண்டா நல்லா இருந்துச்சு. குமார் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு, அவ்வளவு ரூடா ரொம்ப ரூடா இருக்க மாதிரி தான் காமிச்சாங்க. அவ்வளவா பேச மாட்டாரு அவரு, ஆனா அவருக்கு லைட்டா பாசம் இருக்கானா அது காமிக்கல. எல்லாமே ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி காமிச்சாங்க. கிளைமேக்ஸ் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப த்ரில்லா இருந்துச்சு. அதை எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில் அவர் தான் வந்து அந்த யார் கொலை பண்றாங்களோ அவர் தான் கொலை பண்றாரு கடைசியில். அந்த கன் மாத்திர சீன் ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப அருமையான மூவி, எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க, பெரியவங்க, யார் வேணா வந்து பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ட்விஸ்ட் நம்ம நினைக்கிறது ஒன்னா இருக்கு, ஆனா அங்க பிரேக் பண்றது ஒன்னா இருக்கு. ட்விஸ்ட் வைஸ் நம்ம எதிர்பார்க்கறத விட இங்க நிறையவே இருக்கு. ஸோ எந்த மூவியோட எதையும் கம்பேர் பண்ணி பார்க்காம வாங்க, பிளைண்டா வாங்க, என்ஜாய் பண்ணலாம். லாஸ்ட் சீன் செம்மையா இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவரு செம்மையா இருந்துச்சு, சீரியஸாவே. அது எப்படி சொல்றது தெரியல, பட் அந்த மாதிரியே இருக்காது, டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை, செம்ம ட்விஸ்ட் இருந்துச்சு. அவுட் ஆஃப் 10 கொடுப்பா, அந்த அளவுக்கு இருந்துச்சு. த்ரில்லிங்கா போச்சு, படம் சூப்பரா இருந்தது. எல்லாம் போய் பாருங்க ஃபேமிலியோட. சாங்ஸ் லாஸ்ட்ல ஒரு சாங்ஸ் வந்துச்சு, மெலோடி சாங்ஸ். வேற எந்த சாங்ஸ் அதெல்லாம் அவ்வளோ இல்லை, ரொமான்ஸ் இல்லை, ஃபுல்லா த்ரில்லிங்கா போச்சு. படம் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுமே வந்து வழக்கமான இதில் தான் படம் நடக்கும். இவங்க போலீஸ் தான் தேடி ஓடுவாங்க, திடீர்னு அப்புறம் அவன் இல்லை இவ்வளோன்னு வாங்க, கடைசியில் ஒரு டோக்கர் மூஞ்சி கூட்டாந்து காட்டுவாங்க இவன் தான் வில்லன்னு. அந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே தான், புதுசாக எதுவும் அட்டம்ப்ட் இல்லை. கிளைமேக்ஸில் ஒரு கருத்து சொல்லுவாங்க, அந்த ஒரு கருத்து சொல்கிறதுக்கு 3 மணி நேரம் படம். அதுக்கு ஒர்த்தா அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஒர்த்து தான். அதுக்கு அடுத்தது அப்படியே வந்து சொதப்பிட்டாங்க. கதையை வேறு மாதிரி, தீரன் அதிகாரம் மாதிரி கொண்டு போயிருக்கலாம், ஆனால் இவர் என்ன நினச்சி கொண்டு போனாருன்னு தெரில, பண்ணிட்டார் சம்பவம். கதையை பொறுத்த வரைக்கும் பர்ஃபாமன்ஸ் வந்து அசோக் செல்வன் தான் நல்லா பண்ணியிருந்தாரு. பல இடங்களில் வந்து சிரிப்பு வந்தது நமக்கு, ஏன்னா இன்னசென்ட்டான ஒரு ஆள் வந்து திடீர்னு கிளைமேக்ஸில் வந்து யூஸ் ஃபார்ம் பண்ணதெல்லாம் நல்லா இருந்தது. நம்ம சரத்குமார் வழக்கம் போல் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணியிருந்தார், நல்லா இருந்தது. பல இடங்களில் வந்து லாஜிக்காக கோட்டை விட்டுருந்தாங்க. பல இடத்துல வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து அப்பட்டமாக வந்து வேலை செய்ய தெரியாமல் தருக்குறீங்க போட்டு வச்சுருக்காங்க, ஒன்றும் சரியில்லை, மேக்கப்லாம் சரியில்லை. கேமரா ஒர்க் நல்லா இருந்தது, நைட் ஷூட்டிங்லாம் நல்லா இருந்தது. ஆனால் என்ன, டைரக்டர் தான் புதுசாக கதை ட்ரை பண்ணுன்னு பார்த்தா வழக்கமான கதை தான், ஒன்றும் இல்லை. அது படத்தில் ஹீரோயினா இல்லை, ஹீரோயின்லாம் எதுவும் இல்லை. இப்போ கதைக்கு தேவையான ஆர்டிஸ்ட் அவ்வளோதான். த வே தே ஹவ் டேக்கன் திஸ் மூவி ஸ்க்ரீன் பிளே, ஒரு ஒரு பிட்டுமே இட்ஸ் கிரிப்பிங். ஒரு ஒரு ஸ்க்ரீன் அண்ட் ஒரு ஒரு ஃப்ரேமே நல்லா பார்த்து வச்சுருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்க படம். அண்ட் ஆக்டிங் வைஸ் 3 லீட்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி சரத்குமார் சார், சான்ஸில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிருக்காரு அவரோட கேரக்டர். ரொம்ப டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா அதோட மோட்டிவ் தான் எனக்கு கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட். மோட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு அப்பா அம்மா எவ்வளோ சண்டை போடுறாங்களோ அதெல்லாம் தான் வந்து ஒரு குழந்தைக்கு கஷ்டம், அவங்களுக்கு வலி வருது, அந்த வழியை தான் வந்து வெளியில் ஒரு கிரிமினலாக மாறுறாங்கன்றது ஒரு சோஷியல் மெசேஜ். ஜென்ரலாக வந்து ஒருத்தன் மேலே கோவப்படுறான் அப்படின்றத விட ஏன் அந்த கோவம் வருது, அந்த கோவத்தை எப்படி சரி செய்யணுன்றது ஃபைனலாக முடிச்சிருப்பாங்க. அப்பா அம்மா அவங்க வேலையை ஒழுங்காக பார்த்துருந்தாங்கன்னா எங்கள் வேலை குறையன்னு சொல்லி போலீஸாக ஒரு ஃபைனல் டைலாக் சொல்லியிருப்பார், அது ரொம்ப நல்லா இருக்கு. அசோக் செல்வன் தெகடிக்கு அப்புறம் ஒரு த்ரில்லர் போகிற படம் எடுத்துருக்காங்க. இந்த ஜானர் ராட்சசன் கூட கம்பேர் பண்ணுவாங்க, சிம்லர் லைன்ஸில் இருந்தாலும் ரெண்டுமே எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போனாங்க. சரத்பாபு சார் நல்லா பண்ணியிருக்காங்க படம், அவர் லாஸ்ட் படம் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபுல் லென்த் ஒரு கேரக்டர் அவருக்கு எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு படத்தில் அவர் கடைசி படம் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அசோக் செல்வன் வந்து தெகடியில் எப்படி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிஸ்ட்டாக அங்கே பண்ணியிருக்காரு, ஜெர்னலிஸ்ட் கிடையாது இன்வெஸ்டிகேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் இந்த க்ரைம் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட்னே சொல்லலாம் இது, அந்த மாதிரி ரெண்டு பேருக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், ரெண்டு பேருமே த்ரூ அவுட் த படம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. சரத்குமார் சார் பிச்சிட்டார் படத்தில்,
படம் நல்லா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நெகட்டிவா இல்ல, சரத் மாஸ்டர் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்ட் பண்ணிருக்காரு. அசோக் செல்வனும் நல்லா பண்ணிருக்காரு, கூட ஒரு லேடி அவங்களும் நல்லா இதா இருக்கு. ஒரு ஆபாசமும் இல்ல, எல்லாரும் பார்க்கலாம். நல்ல யூஎஸ் நல்லா இருக்காங்க.